பூஜா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இன்னைக்கு ஹோம்வொர்க் தரலமா? உன்னை தனியா சாப்பிட்டு படுகுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போவி அம்மா உள்ள வாங்க, அங்கே நினைக்கிறீங்க, வாங்க வந்து உட்காருங்கம்மா. சுதா இப்படி வந்து உட்காருமா, நம்ம தமிழரசு கல்யாண விஷயமா பேசணும். போவி நம்ம தமிழரசுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு நல்ல இடம் வந்திருக்குப்பா, ரொம்ப பெரிய இடமா, ஒரே பொண்ணு தானா, அவங்க அப்பாவுக்கு கிரானைட் பிசினஸ், கோடி கோடியா சம்பாதிக்கிறாராம். நம்ம மங்கம் மூலமா தான் இந்த இடம் வந்திருக்கு. இந்த இடம் தமிழுக்கு அமைஞ்சா அவன் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும்பா. முதல்ல தமிழரசு கேட்டிக்கலாமா, அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு, அவன் என் வார்த்தையை மீறி போமாட்டான்பா, அவனுக்கு நாம தானே பார்த்து பண்ணி ஆகணும். அது சரி, அவன் தான் ஊர்ல உள்ள எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சுறானமா, அவன் மனசுல யாராவது இருக்க போறாங்க, முதல்ல அவன்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். எனக்கு பிள்ளைங்களை வளர்க்க தெரியலன்னு மத்தவங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்க அப்படி எல்லாம் இல்ல, இது வரைக்கும் எல்லாரும் ஒழுக்கமா தான் வளர்ந்துருக்காங்க. ஏன் நீ என் பேச்சதானே கேட்டுக்கிட்டு இருந்த, உனக்கும் நான் பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வச்சேன், அதே மாதிரிதான் தமிழ் என் பேச்ச மீறி போக மாட்டான். பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மள கிளம்பி பெங்களூர் வர சொல்லிருக்காங்கப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான், முகூர்த்த நாளா வேற இருக்கான். அன்னைக்கு உனக்கு கடை கூட லீவு தானே, தமிழரசுக்கு கூட அன்னைக்கு பேங்க் லீவு தான், நீ என்னப்பா சொல்ற? இந்த சண்டே நம்ம பூஜா ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு, நாம அதுக்கு கண்டிப்பா வரணும்னு பூஜா ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாமா, இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஏன்பா இந்த வருஷம் தான் பூஜா டான்ஸ் எதுலயுமே கலந்துக்கலையப்பா, அதுக்கு போலனால ஒண்ணு பிரச்சனை இருக்காது. அவ கலந்துக்கட்டே என்ன, அவ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, அதுக்காக ஏதாவது பிரைஸ் தருவாங்கல்ல? அது மட்டும் இல்ல, இந்த தடவை நாம போலேனா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நம்மள தான் திட்டுவாங்க. ஆமாமா, சுதா சொல்றது சரிதான், பேசாம இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துல ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பாரு. அடுத்த வாரம்னா ரொம்ப லேட் ஆயிடுமேப்பா, அவங்க ரொம்ப பெரிய இடம் வேற, நல்ல இடமா வேற இருக்கு, அதனாலதான் உடனே போய் பேசி முடிச்சிடலாமேனு பாக்குறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றத வச்சு நாம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? உண்மையிலேயே அவங்க நல்ல இடமான விசாரிச்சீங்களா, இல்ல என்கிட்ட சவால் விட்டோமே அவசரப்பட்டு இந்த இடத்த முடிவு பண்ணிருக்கீங்களா? பெரிய கோடீஸ்வர குடும்பம்னு சொல்றீங்க, அவங்க ஏன் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வரணும்? ஏதாச்சும் வில்லங்கம் பிடிச்ச இடமா இருக்க போது, நல்லா விசாரிச்சு சொல்லுங்க. நம்ம அவ்வளவு தூரம் போய் அப்புறம் ஒத்து வரலனா அலைஞ்சதெல்லாம் வேஸ்டா போயிடும், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்ல, சும்மா ஒண்ணும் இல்ல. சரி, அதுக்காக நாம போய் பார்க்காம இருக்க முடியுமா? போய் பார்த்தா தானே அது நல்ல இடமா கெட்ட இடமான்னு நமக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னதே நீ இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதோ நீயும் பேசின நானும் பேசினேன், அதுக்காக நீ நானும் என்ன எதிரியா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் வந்தாகணும், எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தான் வந்தாகணும். அன்னைக்கு அந்த நேரத்துல கோபத்துல நான் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டேன், அதையெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்காதம்மா. நாம தான் பேசி தமிழரசு கல்யாணத்தை முடிவு பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி ஏடா குடமா பேசிட்டு இருக்காத. சரி, நல்ல இடம் அமைஞ்சா எனக்கும் சந்தோஷம்தான், அதுக்காக அவசரப்பட்டு எங்கேயாவது போய் ஏமாந்துறாதீங்கன்னு சொல்றேன். இதுல ஏமாறதுக்கு என்னமா இருக்கு, இங்க உக்காந்துகிட்டே அவங்கள பத்தி நாம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும், போய் பார்த்தா தானே தெரியும். இந்த வாரமே போக முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க, ரெண்டு பேரும் யோசிச்சு உங்க முடிவு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மங்க கிட்ட சொல்லணும். இதுல நாம முடிவு பண்ண ஒண்ணும் இல்ல, தமிழரசு நம்பி எந்த காரியத்திலயும் இறங்க முடியாது, அதுக்குதான் நான் சொல்றேன். முதல்ல உங்க பிள்ளைய இதுக்கு சம்மதமானு கேளுங்க, நாம போய் பேசுறத பத்தியெல்லாம் அப்புறமா யோசிப்போம். முதல்ல செக் விஷயத்துல அசிங்கப்பட்டோம், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்பட்டோம், இப்ப பெரிய இடம்னு போய் போற இடத்துல தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி பண்ணிட போறாரு உங்க புள்ள. முதல்ல உங்க புள்ள கிட்ட பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க, அப்புறம் நாம போய் பேசுவோம், அதான் நமக்கு நல்லது. நீ இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கிய சுதா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் அப்படியே கை கழுவி விட்டுற முடியுமா? அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டியது நம்ம கடமை தானே.
நாளைக்கே உன் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்காக அவளை அப்படியே விட்டுருவியா? என் பொண்ணு ஒன்றும் தப்பு செய்ய மாட்டான். அப்படியே அவ உங்க பிள்ளை மாதிரி தப்பு செஞ்சா அப்படி எப்படி கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணா நாம பிள்ளைங்களை கண்டிக்கலாம், ஆனா அதுக்காக தண்டிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள நாம கைவிட்டுட்டா அவங்க வேற எங்க போய் நிப்பாங்க? உனக்கு பிரசவத்துல இருந்து எல்லாமே நான் தானே பாத்திருக்கேன். மாமியார இருந்து கண்டிச்சும் இருக்கேன், அம்மாவா இருந்து பாசமும் காட்டியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்ப தமிழ் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களை விட்டுட்டு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரி வா கூட்டிட்டு போக முடியும்? ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து போய் பார்த்துட்டு வந்துருவோம். நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நீங்களா போய் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, நான் கடைசியா வேணும்னா வரேன். ஆரம்பத்திலேயே இவங்களெல்லாம் நம்பி முடிவெடுக்க முடியாதுங்க. உங்க தம்பி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்கான். இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. நான் அங்க வந்து அசிங்கப்பட தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்து ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அப்புறம் நீங்கெல்லாம் வந்து நல்ல பையன்னு சொன்னதுனாலதான் எங்க பொண்ண உங்க குடும்பத்துக்கு கொடுத்தோன்னு நம்ம கிட்டதான் சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுக்குதான் சொல்றேன், நீங்க வேணா உங்க அம்மா கூட போய் பார்த்து பேசிட்டு வாங்க, நான் அதை தடுக்கல. அப்படி சொல்ல சுதா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவும் போய் பார்த்து முடிவு பண்ணிட்டுன்னு விட்டுறலாம். அம்மா எப்படி தனியா அவ்வளவு தூரம் போவாங்க? அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவன் அப்பா இல்லாத பையன், நான் தானே அவனுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ சுதா. நம்ம வீடு ரெடி ஆயிடுச்சுன்னா நாம அங்க தனி கொடுத்தனம் போயிடலாம்னு நீ முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி தமிழரசு கல்யாணம் ஆகி ஒரு மருமக வந்துட்டான்னா அம்மாவும் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம தனியா போற நினைச்சு அம்மாவும் பெருசா கவலைப்பட மாட்டாங்கல்ல. இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன். எப்படியோ தமிழுக்கு அம்மா ஒரு நல்ல இடமா பாத்திருக்காங்க, அத நாம போய் பேசி முடிவு பண்ணிடுவோம். அவங்க என்னை விட பெரிய இடமா கொண்டு வந்து காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. அதுக்காக தான் அவசர அவசரமா இந்த இடத்த பாத்திருக்காங்க. என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தி பாருடி, நான் உன்னோட பெரிய இடமா பிடிச்சிருக்கேன்னு காட்டதான் என்ன அங்க கூப்பிடுறாங்க. நீங்க அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதுக்கு மேல நாங்க வரலன்னா ஏதோ பொறாமையில வரலன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்ப பொல்லாப்ப எனக்கு எதுக்கு? எப்ப போகணும்னு சொல்லுங்க, கூட வந்து என்னங்க இப்படி சொல்றீங்க? வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு நாள் நின்னா கண்டமாதான் ஆகும். என்ன பண்றது, என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல அது தலையெழுத்து என்ன ஆகணும்னு இருக்குதோ அதை ஆயிட்டு போட்டோம். 20 வருஷமா நீங்க வண்டி ஓட்டி சம்பாதிச்சதுல நமக்கு இருக்கிற சொத்தே அது ஒண்ணுதாங்க. இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்க. எந்த சொத்தும் நிரந்தரம் இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. நம்ம சூழ்நிலை அப்படி, நடந்தது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் இல்ல, கையில இருக்க காசு செலவாகிறதுக்குள்ள அடுத்த வேலையை தேடிக்கணும். சிவகாசியில இருந்து ஒரிசாக்கு பட்டாசு ஏற்றிட்டு போற லாரிக்கு டிரைவர் வேணுமா? நானும் சரின்னு சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள்ல கிளம்பணும். லாரி ஓட்ட போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நான் இனிமே சாதாரண கார் டிரைவரா போக முடியாதுமா. அப்படி போனா மாசம் 7000 ரூபாய் தருவாங்க. அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா? சிவகாசியில போய் லாரி ஓட்டினா நார்த் இந்தியா போயிட்டு வந்தா ஒரு ட்ரிப்புக்கு 25000 ரூபாய் தருவாங்க. அதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இருங்க. மாச கணக்கில் வண்டி ஓட்டிட்டு வந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? உங்களுக்கு என்ன சின்ன வயசு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை பாருங்க, அவ்வளவு தூரம் நீங்க போக வேண்டாம். ஒரு ட்ரிப்புக்கு போனா 25000 சொல்றீங்க, ஆனா ஒரு தடவை போயிட்டு வரதுக்கே 1 மாசத்துக்கு மேல ஆகுமே. அப்படி வேலைக்கு போறதா இருந்தா இங்கே ஏதாவது வேலையை பாருங்க. நீங்க சம்பாதிச்சிட்டு வர பணத்திலேயே நான் குடும்பம் நடத்திக்கிறேன். சாப்பிட பணம் வந்தா மட்டும் போதுமா?
இவங்களெல்லாம் படிக்க வைக்க வேணாமா? உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் என்னாலதானே இப்ப வந்துச்சு. நான் வேணா வேலை இதை அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். நான் பண்ண தப்புக்கு எங்க அப்பாவை தண்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வரேன்ப்பா. அம்மா தாயே, நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் ஏதாவது பண்ணி எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடாத. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா, நான் உன்னை சொல்றேன், நீங்க கோச்சிக்காம கேட்கணும். நீ தேவையில்லாம எத்தனையோ வேலை பண்ணிட்ட, அதுக்கே நாங்க கோச்சிக்கல. இதுக்கு மேல நீ பெருசா என்ன சொல்லிட போற சொல்லு. அப்பா, நான் படிச்ச படிப்புக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நானும் வேலைக்கு போனா நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் இல்லப்பா? நீ நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. ஆனா உன் படிப்புக்காக இப்ப நான் வேலை பாக்குற முதலாளி கிட்ட பேசியிருக்கிறேன். அவரும் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு 1.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா தரேன்னு சொல்லிருக்கிறாரு. மீதி பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருமா. இந்த கஷ்டம்லாம் எங்களோட போட்டோம். நீங்களாவது நல்லா படிச்சு எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. என் உடம்புல இன்னும் தெம்பு இருக்குமா? வணக்கம்மா. வரதராஜன், எப்படிப்பா இருக்க? ஏதோ இருக்கம்மா. சரி, துளசி விஷயமா உன் பொண்ணுகிட்ட விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போன, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையே. அம்மா, தீபா கிட்ட நீங்க சொன்ன விஷயத்த கேட்டு பார்த்தம்மா. துளசிக்கு அப்படி யார் கூடவும் பழக்கம் இல்லைன்னு சொல்றா. நல்லா விசாரிச்சியா? அவளுக்கு கண்டிப்பா துளசி கூட பழகிற பையன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லம்மா, என் பொண்ணு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. அம்மா, என் வண்டி விஷயமா ஐயா கிட்ட பேசுனீங்களா? அந்த வண்டியை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. நான் சொன்ன வேலையை நீ செய்யலனாலும் உன் விஷயத்த என் தம்பிகிட்ட பேசியாச்சு. தம்பியும் உன் வண்டி எடுக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் வண்டி எடுத்துக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. நான் போய் கேட்டா வண்டி கொடுப்பாங்களாம்மா? என் தம்பியே கோதண்டத்தை அனுப்பி உன் விஷயத்த பேசியிருக்காருப்பா. உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ இப்பவே போய் உன் வண்டி சாவியை வாங்கிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போ. சரிம்மா, நான் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. இந்திரா, வேலாயுதம் சாருடைய அக்கா தான் பேசினாங்க. நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படிங்க, எப்படி இப்படி மனசு மாதிரி வண்டி எடுத்துட்டு போக சொன்னாங்க? என்னமோ தெரியல, நான் பல தடவை போய் அவங்கள பார்த்துட்டு வந்ததுனால மனசு மாறிட்டாங்களோ என்னமோ. எப்படியோ நம்ம வண்டி வந்துடுச்சுன்னா நான் அவ்வளோ தூரம் வேலைக்காக போக வேண்டாம். எனக்கும் உங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. வேற வழி இல்லாம தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்கப்பா, நானும் வண்டி எடுத்துட்டு வரேன். பக்கத்துல தானம்மா இருக்கு. நான் போய் வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். அப்புறம் ஒரு நல்ல நேரமா பார்த்து சர்வீஸ்க்கு விட்டுடலாம். வந்துடுறேன். வணக்கம் சார். என்ன வரதராஜன், எப்படி இருக்க? பொழப்பு எதுவும் இல்லை சார். நீங்கள் வண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி பொழப்பு நடத்த முடியும்? இப்போ தான் வேற சார் அக்கா ஃபோன் பண்ணி நான் ஸ்டேஷனில் பேசிட்டேன், போய் சாவியை வாங்கிட்டு வண்டியை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, இந்த உன் சாவி. ரொம்ப நன்றி சார். இதுக்கு மேலே லேட் பண்ணாமல் போய் எஃப்சியை போடுறதுக்கு வழியை பாரு. சார், சாவியை வாங்கினதுக்கு நான் உள்ளே ஏதாவது ரெக்கார்டில் கையெழுத்து போடணுமா சார்? அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம். அவர் தான் உங்ககிட்ட சாவியை கொடுக்க சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் நீ பாரு. ரொம்ப நன்றி சார். நீங்கள் எனக்கு வண்டி கொடுக்கல சார், எனக்கு பொழப்பையே கொடுத்துருக்கீங்க. வரேன் சார்.